அப்துல் கலாம் ஐயா பில் கிளின்டன் மண்டேலா முதல் ரஜினி வரை வியக்க வைத்த ஆளுமை ஒப்பற்ற மாமனிதர் திரு பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களின் கிரீடத்தில் மேலும் ஒரு வைரக்கல் சுந்தரம் ஐயா ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு இதுவே என் தாய் வீட்டு சீதனம்னு கண்கலங்கிய தருணம் ஐயாவுடைய நெகிழ்ச்சியான தருணம் என்ன தருணம் அது எதற்காக கண்கலங்கனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷனுக்காக பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆமாங்க பத்மஸ்ரீ விருது பெறும் பாலம் கல்யாண சுந்தரமையா அவர்கள் சுந்தரமையாவுடைய இந்த நெகிழ்ச்சியான தருணம் அவர் சொன்ன வார்த்தை உங்கள் கண்களையும் குலமாக்கும் திறமான புலமை எனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் அப்படிங்கிற பாரதியாரின் பொன்மொழிக்கேற்ப சுந்தரமையாவுடைய தொண்டையும் சேவையையும் பாராட்டி வெளிநாட்டவர் பலரும் வியந்து பல பரிசுகளையும் விருதுகளையும் கொடுத்துட்டாங்க ஆனா இந்த ஒப்பற்ற மாமனிதர இந்த வியக்க வைக்கும் தமிழனை நம் நாடு அங்கீகரிக்கவில்லையே அப்படின்னு சுந்தரமையாவுடைய நல விரும்பிகள் ஐயாவை போற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த ஏக்கம் இருந்துட்டே இருந்தது ஒவ்வொரு தமிழனுடைய தாகத்தையும் தீர்க்கும் வகையில இந்திய அரசாங்கம் உயரிய குடிமகன் விருதான பத்மஸ்ரீ விருதுக்கு ஐயாவை தேர்ந்தெடுத்ததுல அளவு கடந்த மகிழ்ச்சி தனக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்ச செய்தியை கேட்டதும் சுந்தரமய்யா என்ன சொன்னாங்க தெரியுமா நான் எவ்வளவோ பரிசுகள் விருதுகள் பாராட்டுகள் வாங்கியிருக்கேன் அப்ப கிடைக்காத சந்தோஷம் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா பத்மஸ்ரீ விருது என் தாய் வீட்டு சீதனம் என் மக்கள் என் அன்பு மக்கள் முன்னாடி வாங்க போறேன்னு கண்கலங்கிய சுந்தரமையா இந்த வார்த்தைகள் நம் கண்களையும் கலங்க வச்சது எழுபத்தி நாலாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டவங்கள்ல தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு பேர்ல ஒருவர் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் சமூக பணியை கௌரவிக்கும் வகையில இந்த உயிரி அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது பாலம் கல்யாண சுந்தரம் முப்பது ஆண்டுகள் கல்லூரியில நூலகரா பணியாற்றி அதில் கிடைத்த வருமானம் ஓய்வூதியம் குடும்ப சொத்து விருதுகள் மூலம் கிடைத்த பரிசு தொகையின் நாற்பது ஆண்டுகளா முப்பது கோடிக்கும் மேல தொண்டுக்காகவே செலவழித்து தன்னுடைய சுய தேவைகளுக்காக சர்வராக வேலை பார்த்து பாலம் என்ற தொண்டு நிறுவனம் மூலம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக சமூக சேவை ஆற்றி தன்னுடைய உடல் உறுப்புகளையும் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னரே தானம் செய்த இந்த சுந்தரம் ஐயாவின் பயணம் ரொம்பவே மலைக்கத்தக்கது ஏழை மக்களுக்கு சேவையாற்றுவதையே தன் வாழ்நாள் நோக்கமாக கொண்டவர் தனக்கென்று நிலமோ வீடோ பணமோ சேர்க்காத இவர் திருமண வாழ்க்கையையும் தேர்ந்தெடுக்க விரும்பல இந்த மகத்தான பணிகளை செய்து வரும் ஐயாவ இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற சாதனையாளர்கள்ல ஒருவரா ஐக்கிய நாடுகள் அமைப்பு தேர்ந்தெடுத்தது இப்போது நாட்டின் உயரிய குடிமகன் விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி பெரிய அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கு இந்திய அரசாங்கம் புகழை விரும்பாத மனிதருக்கு எவ்வளவு பிரபலங்கள் புகழாரம் சுட்டிருக்காங்கன்னு தெரியுமா அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க தன்னலம் இல்லாமல் வாழ்வதே சிறப்பான பெருவாழ்வாகும் இறைவன் கல்யாண சுந்தரத்துக்கு அந்த அரும்பெரும் வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க அதனால பலர் அவர் நிழல்ல நல்ல நிலையிலையும் சிறப்படைகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க உலக நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்த புதிய முறையை அறிமுகப்படுத்தி அதற்கு கல்யாண சுந்தர திட்டம் அப்படின்னு பெயரிட்டுள்ளதா முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளிண்டன் தெரிவிச்சாங்க தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் பிரதமர் நெல்சன் மண்டேலாவோ நாட்டின் முன்னேற்றம் நாட்டின் குழந்தைகள் மற்றும் மாணவர்களை பொறுத்தது உண்மையில் சுந்தரம் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளாக விளம்பரம் இல்லாமல் எந்த ஒரு சுயநல நோக்கமும் இல்லாமல் இந்த பிரிவினருக்கு சேவை செய்வது பிரமிக்க வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுந்தரம் ஐயாவை இந்தியாவின் ஒளி என்றும் அழைச்சாங்க காமராஜர் ஐயாவோ ஐயாவுக்கு பாராட்டு விழா நடத்தி பெருமை சேர்த்தாங்க கல்யாண சுந்தரனார் நம்மோடு வாழும் ஒரு மகானாவாங்க அப்படின்னு சொன்னாங்க நடிகர் ரஜினிகாந்த் சிவாஜி கணேசனோ நாங்க படத்துல ஹீரோவா இருக்கலாம் ஆனா சுந்தரம் தான் நிஜ வாழ்க்கையில ஹீரோ அப்படின்னு புகழார சூட்டினாங்க புகழை விரும்பாத இவ்வளவு புகழுக்கு சொந்தக்காரரான கல்யாண சுந்தரம் ஐயா பெற்ற விருதுகளும் பாராட்டுகளும் ஏராளம் ஆனாலும் ஐயா ஐயா ஏன் தெரியுமா பெற்ற விருதுகள் என்னென்ன பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி சிறந்த நூலகருக்கான பாபாசி விருதும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரோட்ரி இன்டர்நேஷனல் மூலமாக வாழ்நாள் சேவை விருதும் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்திய அரசு அவருக்கு இந்தியாவின் சிறந்த நூலகர் என்ற விருதையும் வழங்கியது அதே போல டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அவரை உலகின் முதல் பத்து நூலகர்களில் ஒருவராகவும் அங்கீகரித்தது ஐக்கிய நாடுகள் அமைப்பு இருபதாம் நூற்றாண்டின் தலைசிறந்த மனிதர்களில் ஒருவர் அப்படின்னு கௌரவிச்சது கேம்பிரிட்ஜில் உள்ள சர்வதேச வாழ்க்கை வரலாற்று மையம் அவரை உலகின் உன்னத உன்னதமானவர்களில் ஒருவராகவும் கௌரவிச்சது தமிழ்நாடு அரசின் சிறந்த சமூக சேவகர் விருது பஞ்சாப் மாநில அரசின் சிறந்த நூலக அறிஞர் விருது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தமிழ்நாட்டில் சிறந்த கல்வியாளர் மற்றும் ரோட்ரி இன்டர்நேஷனல் வழங்கும் பீயிங் ஹியூமன் பீயிங் அப்படிங்கற விருதையும் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இப்படி பல விருதுகள் பாராட்டுகள் வாங்கினாலும் சுந்தரமையா பத்மஸ்ரீ விருது கிடைச்சது அப்படிங்கிற கேட்ட கேட்டவுடனே என்ன சொன்னாங்க தெரியுமா இப்படி விருதுகள் பல கிடைச்சாலும் தாய் வீட்டு சீதரம்னு சொல்ற மாதிரி நம்ம நாட்டுல நம்ம நாட்டுடைய கோடி மக்கள் பங்கெடுத்துக்க கூடிய விழால நம்ம அரசாங்கம் கொடுக்கிற விருது எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை தருதுன்னு உணர்வு பொங்க கண்கலங்கியிருக்காங்க சுந்தரமையா பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாக்கு பத்மஸ்ரீ விருது கிடைச்சதுல ஒவ்வொரு தமிழருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சியா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஐயாவை வாழ்த்துறதுக்கு வயதும் இல்ல பாராட்டுறதுக்கு வார்த்தைகளும் இல்ல இந்த ஒப்பற்ற மாமனிதருக்கு மாபெரும் சல்யூட் பாலம் கல்யாண ஐயாவை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஐயா பத்மஸ்ரீ விருத தன்னுடைய தாய் வீட்டு சீதனம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னத பத்தியும் பத்மஸ்ரீ விருது ஐயா கிடைச்சத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கேலக்சி இன்போப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க